ஏழு கடல் அழைத்த படலம். சோமசுந்தரருடன் தடாதகை பிராட்டியாரின் திருமணம் முடித்த பின்னர் கௌதம முனிவரிடம் காஞ்சனமாலை பிறப்பற்ற நிலையை அடையும் முறையை கூறுமாறு வேண்டினாள். பிறப்பற்ற நிலைமையை அடைய உள்ள மூன்று மார்க்கங்களை அவளுக்கு விளக்கி கூறினார். முன்பிறவியில் செய்த நல்ல தவத்தால் லோக நாயகியை மகளாக பெற்று பின் சிவபெருமானையே மருமகனாக பெற்ற அவள் பெரும்பாக்கியம் பெற்றவள் என்றார். இருப்பினும் முனிவரிடம் மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றினால் பிறப்பற்ற நிலை அடையும் வழிமுறைகளை கூறுமாறு வேண்டினாள். தர்மம் செய்தல், எப்போதும் உண்மையை பேசுதல், இறைவனை தியானம் செய்தல் மற்றும் ஆசைகளுக்கு அடக்குதல் இவை மனத்தை அடக்கும் முதல் மார்க்கமாகும். எப்போதும் சிவநாமம் ஓதுவது, வேத நூல்களை படிப்பது, பின்னர் வேள்விகளை செய்வது, வாக்கின் மூலம் செயல்படுவது இரண்டாம் மார்க்கமாகும். மூன்றாம் மார்க்கத்தில் காயமாகிய, அதாவது நமது உடலை வருத்தி கொண்டு இறைவனை அடையும் முறையை விளக்கினார். யாத்திரை சென்று சிவபெருமானை வழிபடுவது, பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும். மேலும் எல்லா நதிகளும் ஒன்று சேரும் கடலில் நீராடுவது மிகுந்த பலனை அளிக்கும் என்றார். இதனை கருத்துடன் கேட்ட காஞ்சனமாலைக்கு கடல் நீராட விருப்பம் உண்டாயிற்று. தன் விருப்பத்தை மகளிடம் தெரிவித்தாள். தேவியும் சுந்தரமூர்த்தியிடம் தன் தாய்க்கு கடலில் நீராடத் தோன்றிய விருப்பத்தை நிறைவேற்றுமாறு வேண்டினாள். ஐயனும் திருவுள்ளம் கொண்டு ஒரு கடலுக்கு பதில் ஏழு கடல்களையும் அழைத்தார். அவர் அழைத்த மாத்திரத்தில் அவை யாவும் மதுரைக்கு வந்தன. எங்கும் பேரிரைச்சல், மக்கள் கண்களுக்கு கடல்கள் தெரியவில்லை, ஆயின் அதன் ஓசையை மட்டும் கேட்டனர். மக்கள் ஊழிகாலம் வந்துவிட்டதோ என்று பயந்து சுந்தரேசனை காக்கும்படி சரணடைந்தனர். உடனே ஐயனும் ஏழு கடல்களையும் மதுரை மாநகரின் கீழ்த்திசையில் உள்ள ஒரு கிணற்றில் ஏழு நிறங்களோடு அடக்கினார். அட்டமூர்த்தியான சிவபெருமானும் இணைந்து எட்டு வண்ண வானவில்லை போல எழிலை பெற்றது. கிணற்றில் நீர் நிரப்பி இருப்பதைக் கண்டு மக்கள் மகிழ்ந்தனர். காஞ்சனமாலை தன் பரிவாரங்களுடன் கிணற்றுக்கு சென்றாள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிழக்கு கோபுரத்திற்கு எதிரேயுள்ள புது மண்டபத்திற்கு அருகில் உள்ள தெரு ஏழு கடல் தெரு என்ற பெயரில் இன்றும் உள்ளது.